ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் காலை வேலையை தொடங்குங்க. நான் கூறும் இந்த ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்து குளித்து ஈர துணியுடன் ஒரு முறை கூறி உன் காலை வேலையை தொடங்கும் போது எவ்வளவு பாவங்களாக இருந்தாலும் பித்ருக்களால் ஏற்படும் தடை நீங்கி வாழ்வில் நன்மை ஏற்படும். நமது தாய்வழி மற்றும் தந்தை வழி வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்கள் நமது பித்ருக்கள் ஆவார். பித்ருக்களின் ஆத்மா சாந்தி அடையாததால் ஏற்படும் தோஷமே பித்ருதோஷம். ஒருவர் முற்பிறவியில் தாய் தந்தையை கவனிக்காமல் இருந்தால் அதற்காக பெற்றோர்கள் சாபமிடுவதால் மறுபிறவியில் அவர்கள் பித்ருதோஷ ஜாதகத்துடன் பிறக்கிறார்கள். அதேபோல் யார் ஒருவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுமை செய்கிறார்களோ அவர்களும் மறுபிறவியில் பித்ருதோஷத்துடன் பிறக்கிறார்கள். கருச்சிதைவு செய்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும். பித்ருதோஷ ஜாதக அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு திருமணம் மிக தாமதமாக நடக்கும். அப்படி திருமணம் நடந்தாலும் விவாகரத்து ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்காது, வெறுப்பு அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கை கசக்கும். ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் நடைபெறும். ஒரு சிலருக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் ரகசிய காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். பித்ருதோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்து வருவார்கள். எத்தனை கோயில்களுக்கு சென்று வந்தாலும் பித்ருவிற்கு பரிகாரம் செய்யாமல் பித்ருதோஷம் நிவார்த்தி ஆகாது. ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் பித்ருகளுக்கு செய்யும் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் நமது அனைத்து தோஷங்களையும் நீக்கும். மிக கடுமையான பித்ருதோஷம் உடையவர்கள் ராமேஸ்வரம் சென்று தில ஹோமம் செய்வது அவசியம். பித்ரு சாபம் நீங்க நீங்கள் காலையில் எழுந்து பித்ரு காரகனான சூரியனை நோக்கி குளித்து ஈர துணியுடன், ஈர வஸ்திரம் சொல்கிற இல்லைங்களா, அந்த ஈர துணியுடன் நின்று இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சூரிய பகவானை மனதில் நிலைநிறுத்தி கூறி வந்தால் பித்ருக்களால் ஏற்படும் தடை நீங்கி வாழ்வில் நன்மை ஏற்படும். இப்போ நம்ம அந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஹரி ஓம் கிராம் கிரீம் சக சிவ சூரியாய வா வா, ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி சுவாகா. இப்படி நாம் காலையில் எழுந்து குளித்து ஈர துணியுடன் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து தடைகள் அகண்டு சுப காரியங்கள் நடக்கும். பித்ருக்களால் ஏற்படும் தடை நீங்கி வாழ்வில் நன்மை ஏற்படும். இனி அனைத்தும் வெற்றியே.